கடந்த 36 மணி நேரத்தில் 15 கொலைகள் நடந்துள்ளதாக மிகைப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 22 தேதி 7 கொலைகளும் 23 தேதி 5 கொலைகள் மட்டுமே நிகழ்ந்துள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். கடந்த 36 மணி நேரத்தில் 15 கொலைகள் நடந்ததாக மிகைப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இபிஎஸ்இன் இந்த குற்றச்சாட்டுக்கு காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. தமிழ்நாட்டில் 22 தேதி 7 கொலைகளும் 23 தேதி 5 கொலைகள் மட்டுமே நடந்துள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இபிஎஸ் குற்றச்சாட்டுக்கு காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. பட்டியலிடப்பட்ட பல்வேறு கொலை வழக்குகள் ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெற்றவை என காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக நாம் அதனை பார்த்து வருகிறோம். கடந்த 36 மணி நேரத்தில் 15 கொலைகள் நடந்ததாக மிகைப்படுத்தப்பட்டுள்ளது. இபிஎஸ்இன் இந்த குற்றச்சாட்டுக்கு காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. தமிழ்நாட்டில் 22 தேதி 7 கொலைகளும் 23 தேதி 5 கொலைகளும் நடந்துள்ளதாக காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. பெரும்பாலான கொலை சம்பவங்கள் குடும்ப உறுப்பினர்கள் தனி நபர்களிடையே உள்ள முன்விரோதம் காரணமாக நடந்தவை என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இபிஎஸ் குற்றச்சாட்டிற்கு காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. கடந்த 36 மணி நேரத்தில் 15 கொலைகள் நடந்ததாக காவல்துறை தரப்பில் மிகைப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 22 தேதி 7 கொலைகளும் 23 தேதி 5 கொலைகளும் நடந்துள்ளதாக காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. பெரும்பாலான கொலை சம்பவங்கள் குடும்ப உறுப்பினர்கள் தனிநபர்களிடையே உள்ள முன்விரோதம் காரணமாக நடந்தவை என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். 2022 ஆண்டு ஜனவரி முதல் ஜூலை வரை 940 கொலைகள் நடந்துள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2021 இதே காலகட்டத்தில் 925 கொலைகளும் 2019 ஆண்டு 1041 கொலைகளும் நடந்தவையாக காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது.